ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்ன பார்க்க போறோம்னு முன்னாடி, இன்னைக்கு ஒரு என்னோட ஃபேவரட் டைரக்டர் இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க யாருமேல, கௌதம் வாசுதேவ மேனன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் இயக்குனர், ஒரு லவ் படமா இருக்கட்டும் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கட்டும் ரெண்டுமே வெறித்தனமா இருப்பாரு. ஸோ இவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நான் உங்க ஃபேனாகவும் நான் தனுஷ் அண்ணா ஃபேனாகவும் கேட்டுக்கிறேன். சரி, இந்த ஒரு குட் நியூஸோட வாங்க இன்னைக்கு சினிமா நியூஸ்க்குள்ள போகலாம். ஓகே, வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்க படம் தான் அசுரன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டின்ற ஒரு ஊரில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய ஊரில் ஃபைனல் ஸ்டேஜை தொடப்போகுது. இந்த நிலையில் பார்த்தோன்னா ஏற்கனவே வடிவேலு யோகி பாபு நேரம் தான் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. இந்த படத்தை ஷூட்டிங் படப்பிடிப்புலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு அஃபீஸாக சொல்ல போகிறாங்க. கூடிய விரைவில் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும்தான் வரல. ஸோ இதையும் தாண்டி இந்த படத்தை இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேஸ்டன் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, வேறு யாருமே இல்லை, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினே சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வட சென்னை படத்திலே ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது எந்த ரோல்னு வேற எந்த ரோலுமே கிடையாது, நம்ம ராஜன் கேரக்டர் தான் அவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ராஜன் கேரக்டராக பண்ண வேண்டியதாக இருந்தது. சில பல கால்ஷீட் பிராப்ளமாக அவரெல்லாம் நடிக்க முடியல. இருந்தாலுமே புதுப்பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருப்பாரு. அதுவே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை ஒரு வேற லெவலான படம். ஸோ அந்த படத்தை விஜய் சேதுபதி நடிச்சுனா அதுக்கான ஒரு ஹைப்பு நல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வட சென்னையில் நடிக்க முடியாத பட்சத்தில் இப்போ அசுரன் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஸோ கூடியரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வ அஃபீஷியல் கூடியரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெயிட்டிங் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இன்னைக்கு இஎன்பிடி படத்தோட ரிலீஸ் டேட் சொல்ல அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி ஃபோர்ட்ஸ், அதாவது எனி டைம் ட்விட்டர்லேயே இருங்க, கௌதம் மேன் சார் என்ன வேணாலும் போடலாம். ஸோ ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் இந்த பண்ணி நீங்கள் கிளம்ப இருக்காங்க அவனுங்க. ஓகே, செகண்ட் ஹேண்ட் நியூஸ் பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா செகண்டாக வேறு யார் நியூஸும் பார்க்க போகிறோம், நம்ம தனுஷ் அண்ணா நியூஸ் தான் சொல்ல போகிறேன். யார் என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் சுப்ரமணியம் ராஜேஷனா நம்ம தனுஷ் அடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்டரை கொண்டு இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களாமா, வேறு யாருமே இல்லை. ஹால் பாசினோன்ற ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஹீரோடையே நடிக்க போகிறாரு. ஸோ வேறு யார் டேரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுரேஜா டேரக்ஷன் பண்ண போகிறாரு. இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் போட அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ காம்போ, அவங்க காம்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு எவர்கிரீன் காம்போ. அவங்க காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேராமலே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தங்கமான படத்துக்கு அப்புறம் எதுவுமே சேரல. பேட்டை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இளமை திரும்பிய சாங் பார்த்தீங்கன்னா தனுஷ் எழுதியிருந்தார், அனிருத் பாடியிருந்தார். ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு தனுஷ் ஃபேன்ஸும் மத்தியிலும் சரி அனிருத் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி. ஸோ இந்த மூலம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மாரி டூவில் எதிர்பார்த்தாங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா போட்டனால அந்த படத்துக்கான ஒரு ஹைப் வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் டிஎன்ஏ காம்போ வேணும் பாருன்ற ஒரு தாட்டு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லைக் பண்ணி நீங்கள் கீழே மறக்காம ஒண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் ஹாலிவுட் ஆக்டர் நடிக்கிறனால இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. ஓகே, இந்த ரெண்டு குட் நியூஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். நாளை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அனைத்து சினிமாஸ் நினைச்சிங்கன்னா மறக்காமல் மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரேட் டே.